ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணத்தில் உள்ள பூக்கார தெருவைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் கோகுல் என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கடந்த 4ஆம் தேதிதான் சிறையில் இருந்து வெளியே வந்தார். இந்நிலையில் போலாட்சியம்மன் தெருவில் வசிக்கும் தனது நண்பர் கண்ணன் என்பவரது வீட்டிற்கு கார்த்திகேயன் சென்றுள்ளார். அங்கு வீட்டின் மொட்டை மாடியில் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கார்த்திகேயனை தலை மற்றும் கழுத்தில் வெட்டி சாய்த்தது. இதில் கார்த்திகேயன் துடிதுடித்து உயிரிழந்தார். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் கார்த்திகேயன் உடலை உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.